ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் எப்படி வந்து அப்பாச்சி சர்வர் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எப்படி நம்ம MySQL சர்வரை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் அப்பாச்சி சர்வரே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, PHP கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம டேட்டா பேஸ் வந்து PHP-ல தான் நம்ம போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து MySQL வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து MySQL சர்வரை ஆன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து MySQL சர்வருக்குள்ளே நான் போகிறேன். இதுதான் நம்மளோட டேட்டாபேஸ் சர்வர். இந்த டேட்டாபேஸ் சர்வருக்குள்ளே தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது எல்லாமே இதில் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி MyDB-ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி நான் உங்களுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நியூக்குள்ளே போனோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏதோ டேட்டாபேஸ் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் கிரியேட்டுன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நமக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நான் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே MyDB-ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே என்ன டேட்டாபேஸ் நேம் கிரியேட் பண்ணுறோமோ அந்த டேட்டாபேஸ் நேமை தான் நாங்கள் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி நான் MyDB கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த MyDB தான் நான் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம், எப்படி வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, PHP-க்குள்ளே தான் வந்து நான் கோடிங்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் நான் அப்பாச்சி சர்வர் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது நான் PHP-க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, ஹோஸ்ட் கொடுக்குறேன். இந்த ஹோஸ்ட் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட சர்வரை ரிட்ரைவ் பண்ணி ரன் பண்ணுறதுக்காக. இந்த ஹோஸ்ட்லேருந்து நமக்கு வந்து எந்த போர்ட்லேருந்து ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஹோஸ்ட் கொடுத்துருக்கோம். நம்மளோட ஹோஸ்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹோஸ்ட். நார்மலாக எல்லாத்தோட ஹோஸ்ட் நேம் என்னென்ன இருக்கும்னா, லோக்கல் ஹோஸ்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிபி நேம் அப்படிங்கிறது என்னென்னா, டேட்டாபேஸ் நேம். அங்கே நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டாபேஸ் நேமை தான் நம்ம இங்கே கொடுக்கணும். அங்கே நம்ம கிரியேட் பண்ணதை கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆகாது. என்னோட யூசர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட். பாஸ்வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எம்டியாக நம்ம விட்டுடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, டேட்டாபேஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, ட்ரை ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம என்ன கான் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, கனெக்ஷன். நம்மளோட கனெக்ஷன் வந்து நியூ PDO. PDO அப்படின்னா PHP டேட்டா ஆப்ஜெக்ட். நம்மளோட PHP டேட்டா ஆப்ஜெக்டுக்குள்ள கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது PHP டேட்டா ஆப்ஜெக்ட்னா ஒரு டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இந்த டேட்டா ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட டேட்டாபேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த PDO ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த PDO ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எப்படி டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, MySQL, அதாவது நம்மளோட சர்வர், ஹோஸ்ட், நம்மளோட ஹோஸ்ட் நேம் என்ன லோக்கல் ஹோஸ்ட்டு, நெக்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் நேம் என்ன MyDB. ஸோ அதை தான் நம்ம டேட்டாபேஸ் நேம் டிபி நேம்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இப்போது எக்கோக்குள்ளே நம்ம என்ன ப்ரிண்ட் பண்ணுறோன்னா, எக்கோங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். அவுட்புட் வந்து நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை ப்ரிண்ட் பண்ணோன்னா, லைக் ப்ரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ ப்ரிண்ட் எக்கோக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, கனெக்டட் டு என்ன கொடுத்துருக்கேன், டிபி நேம். என்னோட டிபி நேம் என்ன, MyDB அட் ஹோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. என்னோட டிபி நேம் வந்து MyDB-ஆக இருந்துச்சு அப்படின்னா, என்னோட ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா, பைக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நாட் கனெக்ட் டு த டேட்டாபேஸ், அதாவது என்னோட டேட்டாபேஸ் வந்து அதில் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எரராக வந்து எக்ஸெப்ஷனில் வந்து நான் எரர் வச்சுருக்கேன். PDO எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் TE-ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி வந்து இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் நான் என்ன பண்ணுறேன்னா, சேவஸ் கொடுத்து நான் எங்கே போய் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் சீல ஜாம்ப்குள்ள HTDOS-க்குள்ள நான் வந்து இங்கே .php-ன்னு சேவ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா, டெமோக்குள்ள MyDB-ன்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரௌசருக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன்னா, லோக்கல் ஹோஸ்ட், நான் எங்கே வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன்னா, டெமோங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஃபைல் நேம் என்ன, MyDB
index.php. இதுதான் என்னோட ஃபைல் நேம். ஸோ என்னோடது பார்த்தீங்களா, இங்கே கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்டட் டு என்னோட டேட்டாபேஸ் நேம், என்னோட லோக்கல் ஹோஸ்ட் நேம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணும். சப்போஸ் என்னோட டேட்டாபேஸ் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா எப்படி வந்து நமக்கு அவுட் புட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டேட்டாபேஸ் நேம் வந்து ERF URT கொடுக்குறேன். சேவ். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும். ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட் நாட் கனெக்டட் டு த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வந்திருக்கு, ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ERTங்கிற டேட்டாபேஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணலை, நான் வந்து கிரியேட்டும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து எப்படி வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டேபிள் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் எனி குறைஸ் அதாவது ஏதாவது குறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில். அண்ட் தென் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் மூலயமா சொல்லலாம். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.